வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்டைலில் சிம்பிளாகவும் அதே சமயம் டேஸ்டான கோவக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பேனில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 வரமிளகாய், 4 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதோட 1 கொத்து கருவேப்பிள்ளை, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை கிலோ கோவக்காவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் செஞ்சு கொடுங்க. கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.